அத்மிய சபா 1815. ஓகே, இந்த அத்மிய சபா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபிலாசபி, ஓகேங்களா, அந்த ஃபிலாசபியில் ஆர்வம் உடையவர்கள். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஃபிலாசபினா என்ன, ஃபிலாசபினா என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தத்துவம்னு சொல்லுவாங்க. இதை உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னு வச்சுங்களேன், லவ் ஆஃப் விஸ்டம். விஸ்டம்னா ஞானம், அதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, ஒரு விஷயத்தை வந்து டெய்லி கெயின் பண்ணி நம்ம ஒரு நாலேஜாக வளர்த்துக்கிறது. ஓகேங்களா, ரியாலிட்டி, ரியாலிட்டியாக பாருங்கள், ரியாலிட்டியாக நடக்கிற விஷயங்கள், நம்மளை சுற்றி நடக்கிற ரியாலிட்டி. ஓகேங்களா, நம்மளோட வாழ்க்கை முறையில் நம்ம ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள், அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், டெய்லி நம்ம அணுதின வாழ்க்கையில் நம்ம சுற்றி என்னென்ன நடக்குது, என்னென்ன விஷயங்கள் ஹேப்பன் ஆகுது, இந்த சமுதாயத்தில் என்ன இருக்குது, அதை நம்ம கண்ணால் பார்க்குற விஷயங்கள், அதை குறித்து தானே ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுறோம்ல, அதுதான் ஃபிலாசபி. அதை பற்றி படிக்கிறது தான் ஃபிலாசபி. அதுலேருந்து நம்ம சம் நாலேஜ் வந்து கெயின் பண்ணுறோம். அது பற்றி லவ் ஆஃப் விஸ்டம் சொல்கிறாங்க. அது மேலே லவ், ஒரு ஆர்வம், ஒரு ஆர்வம் அறிவு வந்து அதுலேருந்து ஒரு நாலேஜ் நம்ம கெயின் பண்ணுறோம், அதுதான் இந்த ஃபிலாசபின்னு வாங்க. ஓகே, ராம் மோகன் ராய் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி ஆர்வம் இருக்காங்களே, இந்த ஃபிலாசபியில் ஆர்வம் முடியவர்கள் என்ன பண்ணுறாரு, ஒரு கூட்டமாக கூட்டி ஒரு அசோசியேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1815 கல்கத்தாவில் என்ன பண்ணுறாரு, இதை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கே வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி, ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி, ஒரு ரவுண்ட் டேபிள், அதான் ரவுண்டாக டேபிள் போட்டு உட்கார வச்சுட்டு பட்டிமன்றம் பார்த்துருக்கோம்ல. பட்டிமன்றத்தில் வந்து இந்த சைடு ஒரு 5 பேர், இந்த சைடு 5 பேர் இருப்பாங்க. அவங்க இவங்க வந்து ஒரு விவாதம் பேசுவாங்க, அதற்கு எதிர்மறையாக இவங்க ஒரு விவாதம் பேசுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். ஆனால் இவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, வேறு டாபிக் பற்றி பேச மாட்டாங்க. ஃபிலாசபியில் ஒரு டாபிக் எடுத்து முன்னாடி வைப்பாங்க. அந்த டாப்பிக்கோட அந்த டாபிக் பற்றி ஒருத்தர் பேசுவார், அவர் பேசுறதுல என்னது ஒரு தப்பு கரெக்ஷன் இருந்துச்சுன்னா இன்னொருத்தர் பேசுவார், இவரோட டாப்பிக்லேருந்து இன்னொருத்தர் பேசுவார். இந்த மாதிரி விவாதங்கள் நடக்கும். இந்த மாதிரி நடக்கிறதுனால இவங்க வந்து ஃப்ரீயாக நாலேஜ் கெயின் பண்ணிப்பாங்க. இங்கே அந்த சர்க்கிளில் இருக்கிற எல்லாருமே ஃப்ரீயாக ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிப்பாங்க. அதுலேருந்து நிறைய விஷயங்களை சமுதாயத்துக்கு இது தான் தேவை, இது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு புரிதல் கிடைத்து என்ன பண்ணுவாங்க, இதை வச்சு சமுதாயத்திற்கு நல்லது செய்ய பார்ப்பாங்க. அதுதான் அப்படிப்பட்ட ஒரு சபா தான் இந்த ஆத்மிய சபா. எது எப்பவுமே ஒரு ஆரம்பம் வந்த ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்குல்ல, அதே மாதிரி தான் 1823 இதோட முடிவு இருக்குது. 1823 கல்கத்தாவில் எப்படி ஆரம்பித்தாங்களோ அதே ஃபயரோட 1823 என்ன ஆகுது, கொஞ்சமாக இந்த ஆத்மிய சபா அப்படியே அடியோடு மறைஞ்சிருது. இதுதான் ஆத்மிய சபா.